Hi friends, in the video, I share my updates on the Garba Kalatla, Marsal, and the Tangla Peru, and Thai Sain Alata, Bureau, Rushi, the Purkang, in the Thai Sain Alata, the Yen not a Garba Kalatla, Yenak, and then a party surgery. If on the Punjamati, in the Mathi or Thai Sain Alata Purkanga, either on the Nama Patra Vibaran or Prasa of the Kapro, Adakapro Nama Patra Vibaran, Makola and the Patina Matapusi put the Yellame in the Attila and Padivanga. இந்த அட்டை எங்க வாங்கலாம் அப்படினு சொன்னா நம்ம கர்ப்பமானது உறுதியான உடனே நம்ம பக்கத்துல இருக்க அரசு மருத்துவமனை இல்லனா ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லனா பக்கத்துல இருக்க அங்கன்வாடி மையத்துல போய்ட்டு நம்ம பதிவு செஞ்சா போதும் இத பதிவு செஞ்சிட்டு பிக்மி நம்பர் அப்படினு வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து நம்மளோட கர்ப்ப காலத்துல இருக்க நம்மளோட ஒரு அடையாள எண் மாதிரி அந்த எண்ணை வச்சு தான் நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்கிற அந்த 18000 ரூபாய் பணமா இருக்கட்டும் இல்ல மற்ற கவர்மெண்ட் பிரசவத்துக்காக கொடுக்கிற சலுகைகள் வாங்கிக்க முடியும் அதுக்கு அப்புறமா இப்ப சமீப நாட்கள்ல இந்த மாதிரி பதிவு செஞ்சாதான் பர்த் சர்டிபிகேட் கூட கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் இந்த மாதிரி பல முக்கியமான விஷயத்துக்கு இந்த தாய்சை நல அட்டை உதவியா இருக்குது அது போக கர்ப்ப காலத்திலையும் சரி கர்ப்பத்துக்கு அப்புறம் பிரசவம் நடந்ததுக்கு அப்புறமும் சரி நம்மளையும் நம்மளோட குழந்தைங்களையும் என்ன மாதிரி பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த தாய்சை நல அட்டையில நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த தாய்சை நல அட்டையில வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது நம்ம கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து நான் பிரெக்னண்டா இருக்கும்போது எனக்கு கிடைச்ச தாய்சை நல அட்டை இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு சும்மா அட்டை மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஒரு 20 பேஜ் கிட்ட இதுல வந்து நம்ம கர்ப்பகால பராமரிப்பு அதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை என்ன மாதிரி பராமரிக்கணும் அதுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி பாத்துக்கணும் என்ன மாதிரி விஷயத்துல நம்ம பயப்படணும் அப்படின்ட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும் அதோட நம்ம கர்ப்பகாலத்துல என்னென்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் என்னென்ன என்னென்ன டைம்ல ப்ரெஷர் சுகர் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கோம் அதெல்லாமே நம்ம போடணும் அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ்ல நம்மளை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ 2018க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு புக்காவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் அந்த மாதிரி தான் இதுல என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த தாய்சை நல அட்டையிலே தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து முத்துலட்சுமி ரெட்டி மக பேரும் தொகை வந்து எவ்வளவு கிடைக்கும் அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்கும் அந்த மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்மளோட டீடைல் நம்ம எங்க வந்து பதிஞ்சோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இங்கவே வந்து தெளிவா எழுதிருப்பாங்க அந்த 18,000 வந்து எப்பப்ப வந்து எந்தெந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து நம்ம கர்ப்ப காலத்துல என்னென்ன பண்ணணும் எப்பெல்லாம் வந்து நம்ம செக்கப்புக்கு போகணும் ஒவ்வொரு வாட்டி செக்கப்புக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே வந்து கர்ப்ப காலத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பராமரிப்பு பச்சிளம் குழந்தை வந்து நமக்கு தெரியாது அதனால அது எந்த மாதிரி பராமரிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த பேஜில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் எந்தெந்த மாதிரி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க கூட எப்படி பேசணும் எப்படி விளையாடணும் இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் இருக்கும் நிறைய வந்து இதில் குழந்தை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் என்னென்னா எந்த வயசில் குழந்தை என்னெல்லாம் செய்யணும் பெற்றோர்கள் வந்து அந்தந்த வயசு மைல்ஸ்டோனை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ நம்ம எப்படி குளிக்க வைக்கிறது எந்த மாதிரி உட்கார வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும் இப்போ நம்ம ப்ரெக்னன்சி எப்பவுமே இந்த அட்டை நமக்கு கிடைச்சிரும் ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நிறைய பேஜில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுக்கிட்டா கூட நமக்கு டெலிவரி ப்ரெக்னன்சியில் வந்து அவ்வளோத்துக்கு பயம் இருக்காது நம்ம வந்து ஓரளவு குழந்தை வளர்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஒரு ஐடியா மாதிரி கூட கிடைக்கும் அதாவது எந்த மந்த்தில் எது நடக்கலை அப்படின்னா நீங்கள் பயப்படணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த பேஜில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் இடையில வந்து நம்ம எந்த அளவுக்கு கேப் விடலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து எந்தெந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்டில் நமக்கு பண்ணுறாங்க பெர்மனன்ட் ஃபேமிலி பிளானிங் எப்படி இருக்கும் டெம்பரரி ஃபேமிலி பிளானிங் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும் அதில் வந்து அதுவே நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டெலிவரிக்கு அப்புறம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் இந்த பேஜில் நமக்கு வந்து குடற்புழு நீங்கிறதுக்கு மாத்திரை மருந்து இரும்புச்சத்து அதுக்கெலாம் கொடுப்பாங்க அதுக்கான வந்து நம்ம எப்பப்போ வாங்கியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு வாட்டி செக்கப்புக்கு போகும்போது இந்த புக்கு கொண்டுட்டு போகணும் அப்போது நமக்கு அதில் வந்து பதிஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை அதுக்கு வந்து ஒவ்வொரு வயசுக்கும் எந்தெந்த மாதிரி வெயிட்டு ஹைட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்த பேஜில் வந்து நமக்கு பாய் பேபியாக இருந்தால் எந்தெந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து கேர்ளுக்கு எந்த மாதிரி இருக்கணும் பாய்க்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்குது அப்புறம் இதுதான் வந்து தடுப்பூசி போடக்கூடியது டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து குழந்தைக்கு தடுப்பூசியெல்லாம் போடுவோம் ஒவ்வொரு வாட்டியும் தடுப்பூசி போடும்போது இந்த புக்கை கொண்டு போனால் அவங்க அதில் பதிஞ்சு கொடுப்பாங்க இதிலே இருக்கும் எந்தெந்த மந்த் எந்தெந்த தடுப்பூசி போடணும் பிறந்ததுக்கு அப்புறம் 1.5 மாதத்தில் 2.5 மாதத்தில் 3.5 மாதத்தில் அதுக்கப்புறமா 9 மாதம் இந்த மாதிரி இருக்கும் அது எந்தெந்த நோய்க்கெலாம் வந்து சரியாக இருக்கும் கேட்கும் அப்படிங்கிறதே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கடைசி பேஜில் இந்த தடுப்பூசி எந்தெந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத வந்து
இன்னுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த தடுப்பூசிங்களால தான் நம்ம இளம் பிள்ளைவாதம், அதுக்கப்புறம் தாய்சை நலம், அதுக்கப்புறம் போலியோ, ரணஜனி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம முறியடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடுப்பூசி பற்றின முழு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நண்பர்களே இந்த தாய்சை பாதுகாப்பு நல அட்டை இருக்கும். முக்கியமாக இப்போ இந்த தாய்சை நல அட்டை எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா, நம்ம வந்து பெர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது கூட இந்த தாய்சை நல அட்டை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து கர்ப்பமானதை உறுதி செஞ்ச உடனே நம்ம அருகில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது துணை சுகாதார நிலையம் அல்லது அங்கன்வாடி மையம், நம்ம பக்கத்தில் இருக்கிற நர்ஸுக்கா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நம்மளோட கர்ப்பத்தை பதிவு செஞ்சு இந்த தாய்சை நல அட்டையை வாங்கி வச்சு நம்மளுக்கான நம்பரை பதிவு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பல விதங்களில் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிரெக்னன்சி இல்லைனா ட்வின்ஸ் பற்றின ஒரு ப்ளாக் கூட சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.